தேவையில்லாம இந்த சசிகலாவை எதுக்காகமா பாத்துக்க சொன்னீங்க? மா நான் இன்னும் பச்சை குழந்தையாமா? இஷான், உனக்கு உடம்பு இன்னும் சரியாகல. உன்னை பாத்துக்க யாராவது இருக்கணும்ல? அதான் நம்ம வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க? அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க, அண்ணிங்க ரெண்டு பேர் இருக்காங்க, இசிகா இருக்கா, அதோட ராதத்தை இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. அப்புறம் எதுக்காகமா சசிகலாவை என்ன பாத்துக்க சொன்னீங்க? சசிகலாவா? யார் அந்த சசிகலா? என்னமா அதான் அந்த சசிகலா, அந்த நிஷானியோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த சசிகலா. ஐயோ, அவளுக்கு சசிகலான பேர் வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்களா? என்னடா, அவ எவ்ளோ நல்ல பொண்ணு தெரியுமா? நல்ல புத்திசாலி, உன்னை நல்லா பாத்துக்குவாடா. இங்க பாரு, உனக்கு அந்த பேரு பிடிக்கலன்னா பேசாம மாத்திடு. என்னமா, நான் போய் எப்படி உங்க பேரை மாத்த முடியும்? சும்மா சமாதானப்படுத்த பேசுறே. என்னாச்சு, ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? யாருகிட்ட பேசுற? யாரு? ஹலோ. இந்த ஹலோ கிலோலாம் சொல்லாத. ஏ, மருமக எவ்வளவு அழகா இருக்கா, அவளுக்கு போய் சசிகலான்னு பேரு வச்சிருக்கீங்க. ஐயோ சித்தி, சசிகலாங்கிறது ரொம்ப நல்ல பேரு, அது ரொம்ப அருமையான பேரு. என்ன, என் தம்பிதான் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்ன ஈஷான், நீ உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அங்க உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா போயிருக்காங்க, அவங்களுக்கு போன் பண்ணி ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இத பாரு ஈஷான், நம்ம சசிகலா ரொம்ப, எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த மாதிரி நல்லவங்கள எனக்கு கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி வைங்க. அவன் அவளுடைய தலைமையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கானா? சரி சரி சரி, நீ கொஞ்சம் அமைதியாரு, அமைதியாரு ப்ளீஸ். நான் சொல்றது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் பேசுறேன், நீ அமைதியா. நான் சொல்றது நீ கேளு. நான் பேசுறேன்ல, நான் பாத்துக்கறேன், நீ கொஞ்சம் அமைதியாரு, ரிலாக்ஸ். எனக்கு ஒண்ணு அவன் நல்லவளல்ல தோணல. சரி சரி, மாத்திரை போட்டியா? இல்லையா? சரி, நான் ஒரு பண்றேன், நான் போய் சசிகலா அனுப்புறேன். தப்பான மாத்திரைய போட்டுக்காத. எனக்கு எதுன்னு தெரியலையே. எதுன்னு தெரியலையா? சரி ஈஷான், நீ இதை கொஞ்சம் பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கடா. இந்த போனையும் பிடிச்சிக்க. சசிகலா, என்னது? அதனால சீக்கிரமா அந்த அட்ரஸ். இஷிகா, நினைச்ச திருட்டுத்தனமா என் போனை நீதான் எடுத்துட்டு வந்திருப்பா நினைச்ச. அண்ணா, என் போன்ல பேலன்ஸ் தீர்ந்து போச்சு. அதான் நீ உன போட்டனவை, அவ்வளவுதான். இங்க வா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் போன்ல இருந்து உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கதை அடிக்காதன்னு சொல்லிருக்கனா இல்லையா? உனக்கு என் போனை விட்டா வீட்ல வேற யார் போனும் இல்லையா? நான் ஒண்ணு உங்க போனை தின்ன மாட்டேன், சரியா? எதிர்த்து பேசுறியா? எதிர்த்து பேசுற நீ? நீங்க தான் இப்ப சுஹானாவோட புது ஃப்ரெண்ட். உனக்கு தெரியுமா, சுஹானாவோட வீட்டுல உன்ன மாதிரி அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆனா இங்க யாருமே இல்ல. அதனால இன்னில இருந்து நீ எப்பவுமே இங்க தான் இருக்கணும்.